அனைவருக்கும் வணக்கம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு மோட்டிவேஷ்னல் சேனலில் 10th மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.8 6th ரோமல்ல ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 marks கூட. ஃபைண்ட் த சம் டு என் டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 0.4 + 0.44 + 0.444 + etc. etc. + up goes to n terms அப்படின்றதா கொஷின். இப்போ அதுக்கான சொல்யூஷனை தான் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட், சம்மை வந்து எடுத்து எழுதுகிறோம். கிவன் 0.4 + 0.44 + 0.444 + etc. etc. + n terms அப்படின்னு சொல்லி சம்மை எடுத்து எழுதுகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் 4 வந்து காமனாக வெளியெடுக்கிறோம். 4 காமனாக வெளியெடுத்துட்டால் 0.1 × 0.1 = 0.4 + அதே மாதிரி இதை 0.01 எழுதலாம், இதை 0.001 எழுதலாம் + etc. etc. + up goes to n terms அப்படின்னு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை 9. 4 × 9 / 9 9 மல்டிப்ளை பண்ணி 9 டிவைட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுன்னா 0.1 + 0.01 + 0.001 + etc. etc. - n terms அப்படின்னு சொல்லி வந்துடும். 2n terms அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 4/9 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 4/9 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 9 × 0.1 இது வந்து எப்படி வரும்னா 0.9 வரும். ப்ளஸ்ஸு 0.09 + etc. etc. up goes to n terms அப்படின்னு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது 4/9 இந்த 0.9 எப்படி எழுதலான்னு பார்க்கணும். 0.9 - 1 - 0.1 எழுதலாம். அதே மாதிரி இதை வந்து எப்படி எழுதலான்னா 1 - 0.09 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 0.01 எழுதலாம். + etc. etc. அதே மாதிரி 2n terms வந்து எழுதலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் லிசன். 4/9 இந்த ஒரு 1, இந்த ஒரு 1, அதே மாதிரி போகக்கூடிய எல்லா 1 தனியாக ஆட் பண்ணுறோம். அப்போ 1 + 1 + 1 + 1 எத்தனை டேர்ம்ஸ் வரும் அப்படின்னா n terms வந்து வரும். +1 அப்படின்றத எழுதிக்கலாம். இதெல்லாம் வந்து n terms வரும். அடுத்து அட்ஸ்டப்பில் கொண்டு போகலாம். இந்த -0.1 இது வந்து -0.1. அடுத்தது இந்த மைனஸ் இங்கே காமனாக வெளியே எடுத்துட்டோம். இந்த -0.1, நெக்ஸ்ட்டு இது மைனஸை காமனாக வெளியெடுத்தனால ப்ராக்கெட் போட்டுக்கலாம். +0.01 + 0.001 + etc. etc. இதுவும் எத்தனை டேர்ம்ஸ் வரும் அப்படின்னா n terms வரும். இதுவும் அந்த 1 வந்து n terms வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 4/9 இந்த 1 ஆட் பண்ணோம்னா 1 + 1 + 1 n terms வந்து வரும். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா n எழுதிக்கலாம். மைனஸ்ஸு இது 0.1 + இந்த 0.01 - 0.1² எழுதலாம். ப்ளஸ் அதே மாதிரி 0.1 - 3 + etc. etc. n terms எழுதலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது 4/9 × n மைனஸ், இந்த மைனஸ்ஸு இது 0.1, இது 0.1² + 0.1³ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக என்னவாக மாறும் அப்படின்னா ஜிபி. அப்போ ஜிபி அப்படின்னு சொன்னோம்னா இதனுடைய வேல்யூ ஏ அப்படின்றதா ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ ஏ அப்படின்னு சொல்கிறது 1 ஏ அப்படின்னு சொல்கிறது 0.1. ஆர் அப்படின்னு சொன்னோம்னா இதில் இந்த 0.1² 0.1 × 0.1 இருக்குது.
அப்போ ஏ அப்படின்றது 0.1 இருந்தால் ஆரோட வேல்யூ என்னன்னா அதுவும் 0.1 தான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரியணும். 4/9 என் மைனஸ் 0.1 ப்ளஸ் 0.1 டு த ஹோல் ஸ்கொயரில் ஆர் ஈக்குவல் டு 0.1ன்ற இந்த விஷயம் வரைக்கும் புரியணும். இப்போ நம்ம போர்டை ரஃப் பண்ணிக்கலாம். மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன். இந்த 4/9 × 4/9 × which is equal to 4/9 × n-. இதை வந்து ஜிபின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ ஜிபியில் சம் டு n டேர்ம்ஸுக்கான ஃபார்முலா a(1−r)(n/1−r)னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அப்போ ஏவோட வேல்யூ 0.1 × ஏவோட வேல்யூ 0.1 − ஃபார்முலா 1 − r(0.1 to the power n/1 − 0.1. இப்போ ஏவோட வேல்யூ 1, இது ஃபார்முலா. ஏவோட வேல்யூ 1 − r(0.1 to the power n/1 − r(0.1 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 4/n × n−n − 0.1 அப்படின்றத எப்படி எழுதலாம்னா 1/10 எழுதலாம். 1/10 எழுதலாம். இதை 1 − 1/10 to the power n எழுதலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1 − 0.1 1 − 0.1 விச் இஸ் ஈக்குவல் டு 0.9. அந்த 0.9 வந்து எப்படி எழுதலாம்னா 9/10 எழுதலாம். ஸோ 9/10 எழுதலாம். இதை மாணவர்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த 10 கேன்சல், விச் இஸ் ஈக்குவல் டு 4/9 × n−. இதை 1/9 எழுதிக்கலாம். 1/9 × 1−1/10 to the whole power n எழுதலாம். நவ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4n/9 4 × 1 − 4 9 × 9 = 81 × 1 − 1/10 to the whole power n அப்படின்னு சொல்கிறதா இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ஒரு 5 marks ஒரு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சனு. செகண்ட் செம் இதே மாடலில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இதுக்கான ஆன்சரை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இதோடு நிறைவு செய்கிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய வீடியோ பாருங்கள், பயன்பெறுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.